புண்படுத்தக்கூடாத அப்படி என்ற எண்ணம் கொண்ட பண்பாடு நிறைந்த என்னுடைய பாசிட்டிவ் டானிக் ஃபாலோ சில நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓசைக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது. எவ்வளவு பெரிய கலைஞனா இருந்தாலும், எவ்வளவு உயரத்துல இருந்தாலும், அவனுக்கு என்னதான் மிகப்பெரிய பணம் வந்து சேர்ந்தாலும், இந்த கைத்தட்டல் கொடுக்கிற ஒரு போதைய வேற எதுவுமே கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட கைத்தட்டல் நிறைய பேருக்கு, நாம கைத்தட்டி இருப்போம், நம்மளுக்கு சில நேரங்கள்ல கைத்தட்டல்கள் கிடைச்சிருக்கும், அது ஒரு மிகப்பெரிய உணர்வு. அப்படிப்பட்ட கைத்தட்டல் நமக்கு 5 நன்மைகளை செய்து, இன்னைக்கு நாம இந்த காணொலியில பார்க்க போறது கைத்தட்டல் நமக்கு தரும் 5 நன்மைகள். கைத்தட்டல் நமக்கு தரும் 5 நன்மைகள். வர முதல் நன்மை, ஒரு மேடையில ஒரு கலைஞர் தன்னுடைய திறமைகளை காட்டிக்கிட்டே இருக்காரு. அப்ப அவருக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் வருது. அந்த கைத்தட்டல் அந்த கலைஞனுக்கான அங்கீகாரம், அந்த கலைஞனுக்கான உற்சாகம். அதாவது கைத்தட்டல் முதல்ல என்ன செய்யுதுன்னா, நாம செய்யற வேலை சரியான வேலை அப்படிங்கறத நம்ம உணர வைக்குது. இவங்க எல்லாரும் கைத்தட்டுறாங்கன்னா நம்ம சரியான வேலையை செய்துகிட்டு இருக்கோம், சரியான பாதையில போய்கிட்டு இருக்கோம்னு. கைத்தட்டல் முதல் வேலையா ஒரு மனிதருக்கு அங்கீகாரத்தை கொடுக்குது, ஒரு மனிதருக்கு உற்சாகத்தை கொடுக்குது. இதுதான் கைத்தட்டல் நமக்கு கொடுக்கிற முதல் நன்மை. கைத்தட்டல் நமக்கு தரும் 5 நன்மைகளை வர ரெண்டாவது நன்மை, இந்த கைத்தட்டல் அப்படிங்கிற சத்தம் இருக்கு இல்லையா, இந்த சத்தம் அடுத்த கட்டம் நோக்கி நகர வைக்கும். ஒரு கைத்தட்டல் வாங்கிட்டோம், நம்ம செய்தது சரிதான்ற அங்கீகாரம் கிடைச்சது பிறகு என்ன பண்ணுவோம், அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வோம். ஒரு நகைச்சுவை கதைகளை ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, அங்க மிகப்பெரிய கைத்தட்டல் வருது. அவர் நிறைய நிறைய கதைகளை படைச்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அங்கீகாரம் கிடைச்சது பிறகு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்றது தானே ஒரு மனிதருக்கான வேலை. கைத்தட்டல் என்ன, ரெண்டாவது நன்மையை செய்து ஒரு மனிதரை அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற வைக்கிற மிகப்பெரிய பணியை செய்யுது. கைத்தட்டல் நமக்கு தரும் 5 நன்மைகள் வர மூன்றாவது நன்மை, இப்போ மிகப்பெரிய கூட்டம், ஒரு 500 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த 500 பேரும் ஒரே நேரத்துல கைத்தட்டுறாங்க, அவங்களுக்கு அங்கீகாரப்படுத்துறாங்க, அவங்கள உற்சாகப்படுத்துறாங்க. இந்த இடத்துல ஒற்றுமை ஓங்கி நிக்குது. ஏன்னா ஒரு சத்தம் ஒற்றுமையே காட்டுது, எல்லாரும் சேர்ந்து அதை ஒத்துக்கிறாங்க, அவர் சொல்ற கருத்தை ஏத்துக்கிறாங்க, அதனால கைத்தட்டுறாங்க. கைத்தட்டல் தர முக்கியமான மூணாவது நன்மை என்னன்னா ஒற்றுமை. ஒரு இடத்துல எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டும் போதுதான் அந்த சத்தத்துக்கே மரியாதை வேற லெவல்ல இருக்கும். ஒற்றுமையை வளர்க்கிற முக்கியமான வேலையை செய்யறது இந்த கைத்தட்டல். கைத்தட்டல் நமக்கு தரும் 5 நன்மைகள்ல வர நான்காவது நன்மை, நேர்மறை அதிர்வுகளை அதிகமா கொண்டு வர்றது கைத்தட்டல். நீங்க கைத்தட்டி கைத்தட்டி பழகிட்டீங்கன்னா உங்களோட மனசே லேசாகும். நீங்க வேணா கைத்தட்டி பாருங்களேன். பொதுவா இந்த மருத்துவ ரீதியில வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, கைத்தட்ட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையே வந்து சீராகும், சமமாகும். இதுக்கு காரணம் என்னன்னா, கைத்தட்டல் நம்மளுடைய மனநிலைய பக்குவப்படுத்துது, நம்மளுடைய மனநிலையை ஒழுங்குபடுத்துது, மன அழுத்தங்களை குறைக்குது. இப்படிப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நிறைய ஆரோக்கியமான விஷயங்களையும் அள்ளி கொடுக்குது இந்த கைத்தட்டல். அதாவது நான்காவது நன்மை என்னன்னா, நமக்கே யார் யாரெல்லாம் கைத்தட்டுறோமோ அவங்களுக்கு நல்ல நேர்மறையான அதிர்வுகளை கொடுக்குது, உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்குது. கைத்தட்டல் நமக்கு தரும் 5 நன்மைகள்ல வர ஐந்தாவது நன்மைங்க ரொம்ப 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 முக்கியமான நன்மை. அதாவது நம்ம எல்லாருமே மனிதர்கள், ஒரு சில நேரத்துல நமக்கு கிடைக்காத விஷயங்கள் மற்றவங்களுக்கு கிடைக்கலாம், இல்ல நம்மளுக்கு இந்த திறமை இல்ல இன்னொருத்தருக்கு அந்த திறமை இருக்கும். ஆனா அதை மறந்து நம்ம கைத்தட்டும் போது நாம பொறாமை குணம் இல்லாதவன் அப்படிங்கறத மற்றவங்களுக்கு இல்ல நமக்கே எடுத்துக்காட்டும். நீங்க மனசு திறந்து ரொம்ப தாராளமா கைத்தட்டும் போது நீங்க நல்லா உணரலாம், நீங்க ஒரு பொறாமை இல்லாத பண்பட்ட மனிதர். அதாவது கைத்தட்டல் எதை உணர்த்துதுன்னா, பொறாமை இல்லாத பண்பட்ட மனிதர்களா நாம இருக்கோங்கிறத உணர்த்துது. இனிமே கைத்தட்டும் போது யோசிங்க, உள் உணர்வா உள்ளாத நம்ம கைத்தட்டுறோமா, அப்படி தட்டலன்னா நமக்குள்ள பொறாம குணம் எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதுல தலையை ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு கையை நல்லா தட்டுவோம், மற்றவங்களை உற்சாகப்படுத்துவோம். அப்படிப்பட்ட கைத்தட்டல்களை வாங்கறதுக்கு நேர்மறையான உழைப்ப அந்த இடத்துல போட்டுக்கிட்டே இருப்போம். இந்த கைத்தட்டல் தர 5 நன்மைகள் இல்லாம வேற சில நன்மைகள்லாம் இருக்குப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த 5 நன்மைகளை உங்களோட மனசு தொட்ட நன்மை எது, இந்த காணொலி பற்றி உங்களோட எந்த கருத்துக்களா இருந்தாலும் மறக்காம பதிவு பண்ணுங்க. மறுபடியும் உங்களை சூப்பரான ஒரு அருமையான விடையில இருந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், நன்றி.